அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பானவர்களே தினம் ஒரு ஹதீஸில் இன்று பொதுவாக மனிதர்களாகிய நம்மிடையே ஒரு பழக்கம் உள்ளது அது என்னவென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தை வீறிட்டு அழ வேண்டும் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டும் இருப்போம் ஆனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஏன் அழுகின்றது எதற்காக அழுகின்றது என்பதை அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் விளக்குகின்றார்கள் கேளுங்கள் பிறக்கும் குழந்தை எதுவாயினும் ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை ஷைத்தான் தீண்டுவதால் தான் குழந்தை வீறிட்டு அழுகின்றது மரியமின் புதல் வரையும் அவருடைய தாயார் மரியமை தவிர என்று இரை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபுஹுரேரா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவித்து விட்டு மேலும் கூறினார்கள் நீங்கள் விரும்பினால் இந்த குழந்தையையும் இதன் வழித்தொன்றல்களையும் விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாக்குமாறு உன்னிடம் நான் கோருகிறேன் என்கிற வசனத்தை ஓதிக் கொள்ளுங்கள் என்று அபுஹுரேரா அலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே சைத்தான்களிடமிருந்தும் சைத்தானிய எண்ணங்கள் சைத்தானிய செயல்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக